ஸோ இதுதான் வந்து அந்த பாம் பிளாஸ்ட் பண்ண இடம். ஜில்லுன்னு இருக்குல்ல, செம்ம ஜில்லுன்னு இருக்கு. மண்டை ஹீட் ஆகி வெடிச்சிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. சென்னையே பரவாயில்ல. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரியோஸ் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, சத்தம் ஐலாண்டு. ஆக்சுவலி இதுதான் வந்து அதுதான் போர்ட் பிளேயரு. ஸோ அங்கேருந்து இது நடுவில் இருக்க வந்து ஒரு 100 மீட்டர் பிரிட்ஜு. ஸோ அது வேறு ஐலாண்டு, இது வேறு ஐலாண்டு. ஸோ நம்ம இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஏசியாலேயே பழமையான ஒரு சா மில் இருக்குங்க. ஸோ இதுதான் அது, நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே இது வந்து கவர்மெண்ட்டோடைய, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இது. 1883 அந்தமானில் இருக்கிற லோக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ், அவங்களோட தேவைக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 1883 இந்த சா மில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மெயின்லி அந்த உட்டு சா டிம்பர் அதை பற்றி தான் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய ஷிப்ஸு ஃபெரிஸ்லாம் இருக்குது. இதுதான் வந்து ஹார்பரு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். இது ஆக்சுவலி டிக்கெட் நம்ம வாங்கியாச்சு. இதுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 20 ரூபீஸ் இதோட டிக்கெட் சார்ஜ், அண்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ரூபீஸ். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் விசிட் பண்ணலாம். உள்ளே வந்தோடனே நல்லா பெருசாக இருக்குது இந்த சாமில். ஸோ இங்கே ஒரு நேம் போர்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே வந்துட்டு என்னென்னலாம் நம்ம விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு சேல்ஸ் கவுண்டரு, அப்புறம் ஒரு மியூசியம் இருக்கான் உள்ளே, ஃபாரஸ்ட் மியூசியம். அப்புறம் பாம் பிட்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் டைமில் பிரிட்டிஷ் வந்து இங்கே ரூல் பண்ணிகிட்ருக்கும்போது ஜாப்பனீஸ் வந்து இங்கே ஒரு பாம் பிளாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே இங்கே இருக்குது, அதையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்புறம் பில்லர் ஆஃப் தி பிளானட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் ஜாப்பனீஸ் பங்கர் அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து ஒளிஞ்சிட்டு வேவ் பார்க்குற இடம் பேர் தான் பங்கர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் பங்கர் இங்கே இருக்குது. அப்புறம் சாமில். ஸோ இதெல்லாம் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பொம்மை ட்ரெயின் இருக்குது, அதில் போகலாமா? ஓடுமா அது? ஸோ ஃபஸ்ட்டு அந்த போர்டில் போட்டிருந்த சேல்ஸ் கவுண்டருக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த சேல்ஸ் கவுண்டரு. ஹை, இப்போ டால்ஃபின். அப்புறம் ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் அந்த ட்ரைபல்ஸ் வாழ்ந்த ஒரு ஹட்டு, அந்த மாதிரி உள்ளே இன்னும் நிறைய வச்சுருக்காங்கப்பா. பட் ஆனால் நோ அட்மிஷன் போட்டிருக்காங்க டோரில், நம்ம வெளியேருந்தே பார்த்து வாங்கிக்கணும் போல இருக்குது. உட்டில் செஞ்ச ஐட்டம்ஸ்லாம் இங்கே சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஆமை, புக்ஸு கூட இருக்குது நிறைய. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம், இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து பாரு, ஃபாரஸ்ட் மியூசியம். இதுதான் வந்து அந்த போர்டில் போட்டிருந்த செகண்ட் பிளேஸு, மியூசியம். ஸோ இங்கே வந்துட்டு அந்தமானில் நிறைய மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எந்தெந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஃபேமஸ் மெயின் அந்தமானில் வந்து இந்த படாக் மரம் தான், அதான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். மார்பிள் உட்டு, சௌ நிறைய போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாமா? சில்வர் கிரே, பாதாம், பாதாம் மரத்தில் வரும் உட்டு போல் இருக்குது. இந்த உட்டெல்லாம் அந்த மண்ணில் கிடைக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அந்தமான். இப்போ போர்ட் பிளேயர் டு சென்னை 1190 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்குமா? வா, இதில் ஃபாரஸ்ட் ஏரியா எவ்வளோ, எத்தனை ஸ்டேட், ஸ்டேட் பேர்ட் என்ன, ஸ்டேட் அனிமல் என்ன, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஜென்ரல் காமன் திங்ஸ் அபவுட் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ். சென்டினலிஸ் பாரு, இங்கே இருக்கிறதுலையே
இங்கே இருக்கிற தீவுலேயே வந்து ரொம்ப டேஞ்சரான ட்ரைபல் பீப்புள்ஸ் யாருன்னா இந்த சென்டினல்ஸ் தான். சென்டினென்டல் தீவில் இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப டேஞ்சர். நம்மளை மாதிரி நார்மலான ஹியூமன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அம்மூட்டு கொண்டுருவாங்க. ஸோ இவங்க தான் ரொம்ப வெரி டேஞ்சரஸ் ட்ரைபல் பீப்புள்ஸ் இன் அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ஸ். People belongs to Andaman. 1, 2, 3. These people belongs to Nicobar. Nicobar. So இது வந்து நிக்கோபர் தீவுல இருக்கு. சென்டினென்டல் தீவு. சவுத் நிக்கோபர். இவங்கலாம் அந்தமான்ஸ். அந்தமானிஸ். மற்றவங்க எல்லாருமே வந்து நார்மலாக ட்ரைபல் பீப்புள்ஸ். பட் இந்த சென்டினென்டல்ஸ் ஐலாண்டில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப டேஞ்சரஸ். இங்கே யாரை கேட்டாலுமே அதை சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான இடம். முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரங்களும் ஜாப்பனீஸ்காரங்களும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜாப்பனீஸ் வந்து இங்கே ஒரு பாம் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிட்டு தான் நம்ம வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம். ஜில்லுன்னு இருக்குல்ல, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. மண்டை ஹீட் ஆகி வெடிச்சிரும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. சென்னையே பரவாயில்ல. இங்கே கம்பேர் பண்ணும்போது சென்னையெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பரவாயில்ல. சென்னைக்கே நம்ம வண்டி வண்டியாக கழுவி கழுவி ஊற்றிட்டுருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து அதான் சொல்கிறனே, காலையில் 5 மணிக்கு 5.5 மணிக்கு வெயில், பப்பரப்பல் பல்லு இழுச்சிட்டு அடிக்குது. ஆனால் ஈவினிங் 5:15 பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 9 எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருகருன்னு இருட்டாயிடுது. 5:30 ஈவினிங், 5:30 அப்படியே வந்து டைமிங்ஸ் வேறு. இந்த தண்ணி இருக்கு முருகேசா, இது கிணறு போல. இதுதானா? இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ஆ இதுதான் கிட்டி. ஆமா இங்கே தான். ஆத்தாடி எவ்வளோ ஃபீல் பண்ணலாம். ஸோ அங்கெல்லாம் நோ என்ட்ரி போட்டிருக்காங்க, இன்னும் மேலே என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து ஜாப்பனீஸ் வந்து பாம்பு போட்ட இடம். இவ்வளோ பெரிய குழியை பிட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னா அப்புறம் எவ்வளோ ஒரு பயங்கரமான பாம்பு போட்டிருப்பாங்கன்னு தெரியல. எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. ஹாய், இங்கே ஒரு கிணறு இருக்குது, சுற்றி செவரு கட்டி வச்சுருக்காங்க. இந்த பையன் இதை பார்த்துட்டு இதுதான் அந்த பாம்பு பிட்டுன்றான். எப்படியெல்லாம் ஏமாத்த பார்க்குறாங்க பாரு. வாங்க போகலாம், அடுத்து கவர் பண்ணலாம். ஸோ சைடில் பாரு, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஷீட்டு போட்டு தனித்தனியாக ஒரு ஒரு வீடு மாதிரி இருக்குது. இது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரிஸ், அப்புறம் நிறைய உட்டு அடுக்கி வச்சுருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது, தனித்தனியாக ஷெட் ஷெட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இது. அங்கே பார், பில்லர் ஆஃப் தி பிளானட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, முன்னாடி போர்டில் போட்டிருந்தாங்கள, இதுதான் வந்து அந்த பில்லர். மேலே நம்மளோட ஏர்த் பிளானட் இருக்குது. உட்காந்துடலாமா, டயர்டாக இருக்கு. பரவாயில்ல, நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்கள. இது லில்லி ஃப்ளவரா? அதோரா இங்கே போகிற அழகாக இருக்குது லில்லி ஃப்ளவரு. இப்போ செம்மையும் இருக்கு. மேலே வந்து பர்பிள் கலரில் இருக்கு, உள்ள மஞ்சள் கலரில் இருக்கு பாரு. செம்மையா இருக்கு, விற்க கூடாது. இங்க பாரு மீன் இருக்கு. மீனா? ஏ ஆமா, அதான் குட்டி குட்டியா இருக்குடா, பிளாக் ஃபிஷ். இங்கே பாரு, இது கருப்பாக இருக்கவும் தெரியல.
ஏ வேணாம். ஸோ 1883 இந்த அந்தமான்ல இருக்க இந்த சுற்றி இருக்க ஐலாண்ட்ஸில் இருக்கிற பீப்புளோட நீட்ஸுக்காக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த சாமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாமில் வந்துட்டு இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஃபோட்டோஸு, இங்கே இருக்கிற வுட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கான படாக் மரம் ஃபேமஸே வந்து இந்த அந்தமான்ல தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.